வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அரை கப்பு சாதம் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன். இது அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இது ஒரு கப்பு சாதம் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் சிறுவியது எடுத்திருக்கேன். அதில் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு. நான் கையில் கொஞ்சமாக எடுத்து போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு துண்டு வெங்காயம் இது மிக்சியில் ஒன்று சுற்றி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் தருதருப்பாக. இப்போ இந்த தேங்காயும் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ தேங்காய் போட்டாச்சு, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் தேவையான சால்ட் போட்டுடலாம். இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம கொழக்கட்டையாக உருட்டி எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதுப்பா இது மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு பிசையல். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டும்போது கொழக்கட்டைக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். கையெல்லாம் ஓட்டலை பாருங்கள். இப்போ நம்ம இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஸ்டீமரில் வேக வைக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து இதில் லைனாக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காட்டு. இதோ எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். இது இப்போ நம்ம ஸ்டீமரில் வேக வச்சு எடுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, ஆவி வறுத்து பாருங்கள். இப்போ நம்ம இதை இதில் இறக்கி வச்சிடலாம்.
ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மூடி எடுத்துட்டேன் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாரு இப்போ நம்ம ஆற வச்சி தாளிக்கலாம் एण रू स्पून एण पटर इतना कड़गु पटा கொஞ்சம் உலந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுறலாம் இப்போ நம்ம செஞ்ச கொழக்கட்டை போடலாம் இப்போ ஸ்டவ்ல இருந்து எடுக்கலாம் இறக்கி நம்ம ப்ளேட்ல போடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழக்கட்டை பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் இந்த பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க உள்ள நல்லா வெந்திருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க இப்படி செஞ்சு பாருங்க थैंक यू